ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆன்மீக தகவல்களில் நாம் பார்க்க போவது, நமது வீடு மகாலட்சுமி கடாட்சத்தோடு இருக்க நம்முடைய நிலைவாசல் படியில் நாம் எத்தகைய தவறை செய்யக்கூடாது என்பது பற்றியும், எதனை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்பது பற்றியும் தான் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளப் போகிறோம். உங்கள் வீட்டின் நிலைவாசலில் இந்த தவறை செய்தால் வீட்டில் தொடர் பிரச்சனைகளும் சுப காரிய தடையும் கடன் தொல்லைகளும் நிச்சயம் இருக்கத்தான் செய்யும். அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. எனவே சில நேரம் நம்முடைய வாழ்வில் வரும் கஷ்ட நஷ்டங்களுக்கு நாமே முக்கிய காரணமாக இருப்போம். நமது நேரங்கள், விதிகள், கர்ம வினைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, சில ஆன்மீக விஷயங்களை நாம் செய்து வந்தாலே ஓரளவிற்கு நாம் விதியிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். இதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவர் ஜாதகத்தில் குரு எவ்வளவு முக்கியமோ அதே போலத்தான் ஒரு வீட்டின் நிலைவாசல்.